சரவண அசுர் பொம்மை மாதிரி இருக்கிறான். ஏறும் இப்போ ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் எல்லோரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல கே பாக்யராஜ் சார், டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரோட தீவிர ஃபேன் நான். பார்த்திபன் சார் அவரோட புதிய பாதை படத்துலேருந்து அவர் நான் நிறைய விஷயங்கள் நிறைய படங்கள் பா ஏன்னா யூடியூப்பில் அதிகமாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிவிடி பார்ப்போம். லொல்லு சபா கொஞ்சம் நாங்கள் உட்காந்து எழுதும் போது நிறைய பார்த்திபன் சார் படம் பாக்யராஜ் சார் படம் தான் நாங்கள் வச்சு எழுதுவோம். அதில் அப்போயே பார்த்து பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு பார்த்திபன் சாரை. இப்போ ஒரு நாள் வந்து நான் சார்கிட்ட சொன்னேன், நான் சார் இந்த மாதிரி வந்து உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் சார் அப்படின்னேன். கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணோம் யோகி பாபு அப்படின்னாரு. அது சொல்லினே இருந்தார், அது நடந்தே இல்லை. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஒரே ஒரு சீன் இருக்கு என் படத்தில் வாங்க அப்படின்னாரு. நேராக அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நான் எதுவுமே கேட்கல, வந்து அவருக்கு நான் நடிக்க வந்துட்டேன். ரொம்ப நன்றி சார். இந்த டீமில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன நான் என்ன பேசணும்னு தெரியல. பேரரசன் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இந்த செட்லேயே வந்து பழுத்த மிளகா பழம் மாதிரி இருக்கிற அண்ணன் நிக்கில் முருகண்ணனுக்கு நான் நன்றி தெரிவிச்சிடுறேன். சரியான காஸ்டியூமே உண்மையிலே. வேறு என்ன சொல்கிறது, ஏன்னா டைம் வேறு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் வந்து அப்பப்போ காதல் வந்து எல்லோரும் 5 நிமிஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த படம் வெற்றியடையே நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்தடுத்து நான் கூட பயணிக்கிறேன் சார். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. ஸ்டேஜில் எல்லாம் நன்றிங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலாக பார்த்திபன் சார் எல்லோரும் சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படங்கள் எடுப்பார். அவர் படங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். ஒத்த செருப்பு பார்த்துட்டு ஐயாவுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணேன், ஐயா இதை உங்களை தவிர வேறு யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். திருப்பி பாப்பாரான்னு பார்த்தேன், பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டார். அதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே போல் குழந்தைங்கள்லாம் வச்சு படம் எடுக்கிறது உண்மையிலே சூப்பர். ஏன்னா அவங்க துரு துருன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள வச்சு எடுக்கிறத ஒரு ஜாலியாக அழகாக இருக்கும். சொன்ன மாதிரி அவங்க அம்மாங்களும் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக தான் இருக்கிறாங்க. அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் ஆமாம்மா நல்லதுமா சூப்பர்மா சூப்பர். ஏன்னா பச குழந்தைங்களோட அவங்க அம்மாங்க தான் நிறைய நடிச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். சூப்பர். அதே போல் வந்து இந்த டீசரை பார்த்ததும் படத்துக்கு உடனே பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த குழந்தையில் ஒரு ஆளாக நான் நடிக்கணும்னு ஆசை வந்திருக்கு. சூப்பர். பார்த்திபன் சார் படத்தில் ஏதாவது ஒரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு குழந்தையாக மாறி பார்ட் 2 நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சூப்பராக பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். ஏன்னா என்ன வாழ்த்துருந்த ஏன்னா அந்தளவு எனக்கு இன்னும் எதுவும் இல்லை. ஸோ அதனால் வாழ்த்த வயதில்லை. வணங்குகிறேன் ஐயா. நன்றி. வாசலில் கொடுத்த கமர்கட்லேருந்து கமலா தியேட்டர் ஸ்டேஜ் வரைக்கும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதுதான் பார்த்திபன் சார். அவர் ஆர்டினரியாக ஏதோ ஒன்று பண்ணிட்டால் அதுதான் இனிமேல் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டார். என் டேபிளில் ஒரு 10 ஐட்டம் இருக்குன்னா அதில் 9 ஐட்டம் பார்த்திபன் சார் ஆஃபீஸ்லேருந்து வர்றது தான். ஐட்டம்லாம் டேபிளில் வச்சு நான் சொல்கிறேன். பொருட்கள் அறிவுஜீவி புதுசாக அப்படின்லாம் இப்ப சொல்றாரு. இவர் பெரிய பார்த்தி புதுசா திங்க் பண்றாரு. அந்த மாதிரி திட்டது கூட உங்க பேரு தான் வருது. அந்த அளவுக்கு வாழ்த்துக்கள் சார். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த 13 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 13 சாதனையாளர்கள் அதுவும் டீனேஜில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. அவர் காலத்தில் நம்மளும் டைரக்டராக இருக்கிறது அப்படின்றதெல்லாம். ஏன்னா யூஸ்வலாக ஒரு 4 பேர் யாராவது கூப்பிட்டாலும் கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நேரத்துக்கு வருவாங்க. வந்தாலும் சீக்கிரம் போகணும்னு சொல்லுவாங்க இந்த பையன் மாதிரி. அதனால் இவனெல்லாம் வச்சு மேய்க்கிறதுக்கு இந்த குழந்தைகள் பெட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அந்த 13 சாதனையாளர்களில் பிடிச்சது வந்து பெரிய விஷயம். அது இந்த உண்மையாக நம்ம மதன் கார்கி அவர் சொன்ன மாதிரி இந்த 13 குட்டிகளை வச்சுக்கிட்டு எப்படி மேய்ச்சார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை மேய்க்கிறது அது விட பெருசாக இருக்கு. பஞ்சு தான் அவருக்கு யோகி பாபு மாதிரி. ஏதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஏதாவது வேறு போடணுன்ட்டு உடனே திங்க் பண்ணுற ஆளுங்க.
சரிங்க, வாழ்த்துக்களை தவிர வேறு என்ன சொல்கிறது? இமான் சார் இன்னையுடைய விழா நாயகன், அவர் கூட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படம். அப்புறம் ரெகுலராக எங்களுக்குள்ளே டச் இருக்குது, வாட்ஸ்அப் டெய்லி அனுப்புவார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எந்த வாட்ஸ்அப் இருந்தாலும் ப்ரைஸ் லாட் அப்படின்னு எண்டில் போடுவார். அது ரஹ்மான் வந்து எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படிங்கிறது தான். இவர் ப்ரைஸ் லாட்னு போடுறது, அந்த மாதிரி ஒரு தெய்வ நம்பிக்கை மட்டுமில்லை அயராத உழைப்பாளி. வந்து ரொம்ப சின்ன வயசில் மியூசிக் டைரக்டராக வந்தவர் இன்னி வரைக்கும் கொடி நாட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா அது வந்து அவருடைய உழைப்பு தான், அது நம்ம பாராட்டியே ஆகணும். மற்றபடி குழந்தைகள் எல்லாம் நான் படம் பார்த்துட்டு ஒரு ஒருத்தர் பேராக சொல்லி அவங்கள வளர்த்துணுன்னு ஆசைப்பட்றேன். நிறைய பேசணும்னு நினச்சேன் சார், உங்களை நேராக பார்த்த உடனே எல்லாம் மறந்து ஏதாவது ஒரு பஞ்சு வந்துச்சு சார். சார் வாழ்த்துக்கள் சார், மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள், அடுத்தது என்ன பண்ண போகிறார், அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு அவர் திங்க் பண்ணுறாரோ இல்லையோ, நம்ம திங்க் பண்ணி நமக்கு இன்னொரு டயர்டாகிடுது. அந்தளவுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஏதாவது ஒன்று, அடுத்த இது இல்லை இது வேறு ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுற அளவுக்கு நம்மளை வச்சிடுறாரு. அவர் நீண்ட ஆயுளோட நிறைய படங்கள் பண்ணோம், அதெல்லாம் நாங்கள பார்க்குறதுக்கு இருக்கணும். இந்த படங்கள் வந்து இந்த படம், இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையே எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றியுடன் வணக்கம். தேங்க்யூ.